ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் பழம்பொரி எப்படி செய்யணும்னு. பழம்பொரி வந்து கேரளால ரொம்ப ஃபேமஸ். கேரளால வந்து நேந்திரம் பழம் வச்சு செய்வாங்க. ஆனா நான் வந்து டிஃப்ரெண்டா கற்பூரவள்ளி வாழைப்பழம் வச்சு செய்யறேன். கற்பூரவள்ளி வாழைப்பழம் வந்து நான் 6 எடுத்துர்க்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து மைதா மாவு வந்து 2 கப் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம அது ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு mix பண்ணிக்கலாம். நாம இப்போ கொஞ்சமா salt போட்டுறலாம். இப்போ நம்ம 4 ஸ்பூன் சக்கரை போட்டுறலாம். கொஞ்சமா நம்ம மஞ்சள் தூள் போட்டுறலாம். நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏனா அது கலர் வரதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைனா நீங்க ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பனானாவை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வெச்சிட்டேன். நல்லா மெலிசா கூட நீங்க கட் பண்ண தேவையில்ல. நல்லா மீடியமா கட் பண்ணுங்க. பஜ்ஜிக்கு நீங்க தந்த மாதிரி மாவை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில எண்ணெய் இருக்கு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிச்சு. நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழமும் மாவையும் டிப் பண்ணி போட்டுறலாம். இதுல இப்போ நம்மளுடைய சுவையான டேஸ்டான பனம்பொரி ரெடி. இந்த பனம்பொரி வந்து எல்லாருமே சாப்பிட கூடியது. அண்ட் இந்த பனம்பொரியை ஈவினிங் டைம்ல செஞ்சு தந்தீங்கன்னா ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்